नेक्स्ट एक्सरसाइज 5.3 सम नंबर 6 பார்க்கலாம் சோ என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க the hill is in the form of a right triangle சோ ஒரு hill எந்த ஃபார்ம்ல இருக்குனா right triangle னா இப்படி தான் இருக்கும் right angle triangle as it foot at 19.3 சோ அதோட footனா இது தானே அடிபாகம் இல்லையா சோ இது வந்து இந்த பாயிண்ட் எப்படி இருக்குன்னா 19.3 னு சொல்றாங்க The inclination of the hill to the ground is 45. So, inclination abdi naale namakku enna theta oda value. In the hill la irundhu or line varudhilliya. So, it makes an angle pathinga 45 degree. Yaam. Hill to ground la made pandra and the angle oda du pathinga 45 degree. So, find the equation of the hill joining the foot and the top. So, equation of the hill. Joining the foot and the top. This is a foot. This is top. Join pandra in the line or equation. Dhan kekranga. So, in the line or equation, dhan namma kandupidikka porom. Cheringla, question purinjichingla. Cheri. Okay. Ipa in the angle 90 degree. Yena idu right angle triangle radhanal idu kandipa 90 degree. Ellarkume theriyum. Idu 45 degree nu therinjichi. So, or triangle kulla eppadi irukano 180 degree irukanuma. Sum of all the three angles in a triangle is 180 degree. So, இங்க 90 இங்க 45 அப்ப இங்க என்னவா இருக்கும் கண்டிப்பா இங்கேயும் என்னவா இருக்கும் 45 டிகிரியா தான் இருக்கும் ஓகேங்களா சரி சரி தீட்டாவோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 45 டிகிரி இத யூஸ் பண்ணி நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சுக்கலாம் ஏனா சோ ஸ்லோப் ஃபார்முலா நமக்கு தெரியும் m tan தீட்டா சோ m tan 45 டிகிரி tan 45 ஓட வேல்யூ என்னது 1 சோ m 1 னு கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு லைன்ல ஒரு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்டும் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம் என்னன்னா ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் என்னன்னு தெரியும் y y1 equal to m into x minus x1 ஒரு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்டும் இருந்ததுன்னா இதுதான் வந்து ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஓகே சோ அந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட் இது 19.3 என்ற பாயிண்ட் இது x1 y1 ன்னு எடுத்துக்கலாம் mன்றது 1 இதல அப்ளை பண்ணலாமா y minus 3 equal to m க்கு பதில் 1 into x minus x1 க்கு பதில் 19 y minus 3 அப்படிதான் இருக்க போகுது இந்த 1 உள்ள மல்டிப்ளை பண்ணா x minus 19 வரும் சரிங்களா சோ இப்போ பாருங்க x நமக்கு எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கணும் அதனால இந்த y அந்த சைடு கொண்டு போயிடலாம் பிளஸ் y அந்த சைடு கொண்டு போறோம் மைனஸ் y ஆகும் இந்த மைனஸ் 19 அப்படிதான் வச்சிருக்கோம் மைனஸ் 3 அந்த சைடு கொண்டு போனோம்னா பிளஸ் 3 ஆகும் ஈக்குவல் டு 0 சோ x minus y minus 16 equal to 0 this is your required equation the hill joining the foot and the top is x minus y minus 16 equal to 0 okay mama that's all sixth question next seventh one so seventh one enna kuduthirukanga nu paakalam find the equation of the line through the given pair of points first subdivision naan podra second subdivision neenga homework podreenga ओके मा रेंड पॉइंट कुड़ुत्ती इक्वेशन केटांगना अदुकाना फॉर्मुला इदुदा इक्वेशन ऑफ दि लाइन इन टू पॉइंट फॉर्म इज रेंड पॉइंट कुड़ुत्ती इक्वेशन ऑफ दि लाइन केटांगना इदुदा फॉर्मुला ऑलरेडी ना इंट्रोडक्शन ले ना सोलिटा y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1 सो इंद कुड़ुत्तिरुक्क पॉइंट रेंड पॉइंट एडुत्तुक्कलाम इदु एन्ननु एडुत्तुक्कलाम x1 y1 इद x2 y2 एडुत्तिट्टु वंदु इंद फॉर्मुला ला सब्स्टिट्यूट पण्णियाच्चु ओकेंगला so y minus y1 y2 minus y1 substitute பண்ணிட்டنا equal to x minus x1 by x2 minus x1 substitute பண்ணிட்ட ஓகேங்களா so இப்போ இதுக்கு அப்புறமா சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் பண்ணோம்னா ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிரும் சிம்பிளிஃபிகேஷன் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் so 2 by 3 ன்னு இருக்கு அப்ப அதனால என்ன பண்ணலாம் lcm எடுக்கலாம் lcm is 3 இங்க 3 இருக்கு அதனால minus 2 அப்படியே வரும் இங்க 3 இல்லாததனால 3 ஆல மல்டிப்ளை பண்ணுவே 3y minus 2 by 3 கீழேயும் அதே மாதிரிதான் இங்க 3 இருக்கு அதனால minus 2 அப்படியே வரும் இங்க 3 இல்லாததனால 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம் 3 2 ஸா 6 மைனஸ் ஆல்ரெடி இருக்கு சோ மைனஸ் 6 னு வந்துரும் ஈக்குவல் டு x 2 அது எதுவும் பண்ண தேவையில்ல அப்படியே இருக்கு அத அப்படியே வெச்சுக்கலாம் and இங்க பாருங்க x 2 கீழ என்ன இருக்கு 2 இருக்கு அப்ப lcm is 2 லியா இங்க 2 இருக்குறதனால minus 1 அப்படியே வந்துரும் இங்க இல்லாததனால 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவே 2 2 ஸா 4 மைனஸ் இருக்கு சோ மைனஸ் அப்படியே போறோம் minus 4 by 2 சோ minus 6 minus 2 என்ன ஆகும் minus 8 minus 8 by 3 and அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா minus 1 minus 4 என்னாகும் minus 5 by 2 சரிங்களா so 2 or more division இருக்க கூடாது reciprocal reciprocalனா என்ன பண்ணோம் கீழ இருக்கிறது மேல போய்டும் மேல இருக்கிறது கீழ வந்துரும் இல்லையா
so minus 8 by 3 enna va maaruna 3 by minus 8 a maarum 3 3 cancel aidum inda mele iruka 3y minus 2 appadi dhaan vekkrom idu mattum dhaan reciprocal kondu porom 3 by minus 8 naagum 3 3 cancel aagudhu and adhe maari ingeyum 2 or more division irukka koodadhu so reciprocal kondu porom reciprocal means x minus 2 into 2 by minus 5 illaya inge cancel pandrathukku edhuvume illa so keep as it is okay la so 3y minus 2 by minus 8 nu irukum inge enna irukum 2 into x minus 2 by minus 5 nu irukum illaya seri okay and next parunga ipo enna pannalam cross multiply idha ingeyum cross multiply pannumna 5 into this nu varum 8 2 is 16 minus 16 into this nu varum so adhu inge irukku parunga 5 into this equal to minus 16 into sonana idu irukkinga ipo inda 5 minus 5 ulla multiply pannumna 5 3 is 15 minus 15 y plus 10 equal to minus 16 x plus 16 2 is 32 minus into minus plus 32 naagum seringla ipo paarenga namakku epome x positive ah irukonu solirken adanal enna pannala minus 16 x inda side kondu varala inda 15 y plus 10 apdi vechirken inda minus 16 x inda side vandhuchna plus 16 x प्लस 32 இந்த சைடு வந்துச்சா மைனஸ் 32 சோ இத ரீ அரேஞ்ச் பண்ணிக்கலாம் 16x மைனஸ் 15y 10 மைனஸ் 32 ஈக்குவல் டு 0 இல்லையா சோ 10 மைனஸ் 32 இஸ் வாட் மைனஸ் 22 ஈக்குவல் டு 0 திஸ் இஸ் யுவர் रिक्वायर्ड ஈக்குவேஷன் அண்ட் நெக்ஸ்ட் 8th சம் பார்க்கலாம் a cat is located at the point -6, -4 in the xy plane சோ xy plane எடுத்துக்கலாமா இதுதான் xy plane ன்னு வெச்சுக்கலாம் ஓகே சோ xy plane ல கேட்ன்றது -6, -4 ஓகே நான் பாயிண்ட் எல்லாம் கரெக்ட்டா மென்ஷன் பண்ணல சும்மா ஜஸ்ட் plane மட்டும் தான் போட்டு காமிச்சிருக்கேன் தட்ஸ் ஆல் xy plane ல கேட் இருக்க பொசிஷன் -6, -4 ன்னு சொல்றாங்க இன் xy plane a bottle of milk is kept at 5, 11 5, 11 ல milk வெச்சிருக்காங்கலாம் The cat wish to consume the milk traveling through shortest possible distance. இப்ப பாருங்க இந்த பாயிண்ட் தான் cat இருக்குன்னு வெச்சுப்போம். இந்த பாயிண்ட் milk இருக்கு. சோ இப்ப இந்த cat இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம், இப்படி போகலாம், இப்படி போகலாம் எல்லாமே பாசிபிலிட்டிஸ் ஆன ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னா என்னதா இருக்கும்? ஸ்ட்ரைட் லைன் தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸா இருக்கும். சோ ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பாத் இட் नीड्स டு டேக் இட்ஸ் milk அப்படினா இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாலே போதும் ஏன்னா இப்படி போனாலும் நமக்கு தெரியுது டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகும் இதை சுத்தி போனாலும் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இல்லை இந்த கேட் இப்படி வந்தாலும் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இப்படி போனாலும் ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் தான் நமக்கு என்னது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும் அதாவது ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் தான் ஓகேங்களா சரி இப்போ ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா லாஸ்ட் ப்ராப்ளமே நம்ம பார்த்துருக்கோம் y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1 ஸோ இது என்னன்னு எடுத்துப்போம் x1 y1 இது x2 y2ன்னு எடுத்துப்போம் இல்லையா ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் இது வருது அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் 11 இன்ட்டு ஒய் பிளஸ் 4 ஈக்குவல் டு 15 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 6 இந்த 11 உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 11 ஒய் பிளஸ் 44 ஈக்குவல் டு 15 எக்ஸ் பிளஸ் 15 6 ஆர் 19 ஆகும் எப்பவுமே எக்ஸ் பாசிட்டிவா இருக்கணும் அதனால எக்ஸ் இங்க வச்சுக்கலாம் இதெல்லாம் இந்த சைட் கொண்டு வந்துடலாம் பிளஸ் 11y இங்க வந்துச்சுன்னா மைனஸ் 11y பிளஸ் 44 இந்த சைட் வந்துச்சுன்னா மைனஸ் 44 90 மைனஸ் 44 என்னாகும் 46 சோ திஸ் இஸ் யுவர் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் சோ இஸ் தி திஸ் இஸ் அ ஈக்குவேஷன் ஆஃப் தி பாத் இட்ஸ் நீட்ஸ் டு டேக் இட்ஸ் மில்க் இதுதான் நமக்கு இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா சோ இங்க ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்றதுதான் அதனாலதான் இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணின இதை நீங்க பாருங்க பார்த்தாலே புரியும் ஓகேங்களா சோ 7th செகண்ட் சப் டிவிஷன் ஹோம்வொர்க் கொடுத்துருக்கேன் ஹோம்வொர்க் போடுங்க ஹோம்வொர்க் போட்டு நாளைக்கு ஈவினிங் எனக்கு சப்மிட் பண்ணணும் எல்லாரும் தட்ஸ் ஆல் தேங்க்யூமா